ஆனந்த் நீலகண்டனின் அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் அத்தியாயம் இருபத்தி ஏழு காதல் பித்து அந்த சிதிலமடைந்த அயோத்திய அரண்மனையை தனது படையினர் சூடையாடுவதற்கு அனுமதித்துவிட்டு ராவணன் வெளியேறினான் தானும் ஒரு பிராமணன்தான் என அயோத்திய அரசனிடம் கூறியதை எண்ணி வெட்கமுற்றான் அவ்வார்த்தைகளை தனது வீரர்கள் யாரும் செவிமடுத்திருக்க கூடாதே என கவலையுற்றான் சந்தையின் வழியாக அவன் நடந்து சென்றபோது அழுக்கு உடை அணிந்த மக்கள் அவனுக்கு ஒதுங்கி வழிவிட்டனர் முதலில் அதை வெற்றி பெற்ற ஒரு பேரரசனுக்கு அளிக்கப்படும் மரியாதையாகவே எண்ணினான் ராவணன் ஆனால் பிறகுதான் உண்மை புரிந்தது சூத்திரனாகிய ராவணனை பார்த்தாலே அவர்கள் அசுத்தமாகி விடுவார்கள் என்ற எண்ணத்தினால்தான் விலகி நின்றார்கள் என்று அவர்களை அசுத்தப்படுத்தக்கூடியதாக எண்ணிய சாதியினரை அருகில் நெருங்க விடாமல் துரத்துவதற்காக கைகளில் தடிகளை ஏந்தி கொண்டு இருந்தனர் அப்பிராமணர்கள் அவர்கள் பொதுவெளியில் மலம் கழித்தனர் சாலையில் எச்சில் துப்பினர் ஆனால் ஒருவரையொருவர் தொட்டால் அசுத்தமாகிவிடுவர் என்ற எண்ணத்துடன் இருந்தது விந்தையாயிருந்தது ராவணனுக்கு இந்த அபத்தத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்த பழக்கம் நாடெங்கும் பரவிவிடும் அபாயம் இருந்ததை உணர்ந்தே இருந்தான் அசுர பேரரசன் அங்கு வீதிகளில் பெண்கள் அதிகமாக நடமாடவில்லை என்பதையும் கவனித்தான் நடமாடிய சிலரும் முகத்திரை அணிந்து ஆண்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் தங்களது பார்வையை தூசி படிந்த பாதங்களின் மீது நிலைக்க விட்டிருந்தனர் இத்தகைய பின்தங்கிய ஒரு நாகரிகத்தை அப்போதுதான் முதன்முறையாக கண்டான் ராவணன் அந்த அவல நிலையை பார்க்க சகிக்காமல் அயோத்தி அரண்மனைக்கு திரும்பினான் அப்போது அரசு குடும்பத்தை சேர்ந்த சிலர் அருகிலிருந்த காடுகளுக்குள் தப்பி சென்று விட்டதால் அவர்களை தொடர்ந்து போய் கொல்வதற்கு உத்தரவு கேட்டான் வஜ்ரதம் ஸ்டிரன் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமாக சொன்னான் ராவணன் வெற்றி கொள்ளப்பட்ட அரண்மனையின் உறுப்பினர்களிடம் முறையான ஒப்பந்தம் பெறாமல் அங்கிருந்து செல்வது மோசமான உத்தி என கூறி தடுத்தான் பிரகஸ்தன் ஆனால் ராவணன் அதற்கு செவிமடுக்கவில்லை பின்னாளில் இவ் சேர்ந்த இளவரசனால் தனது குளமும் நாடும் சர்வநாசமடையும் என்பதை அவன் அன்றே அறிந்திருந்தால் பிரகஸ்தன் கூறியதை கேட்டிருப்பான் பிறகு மிதிலே இன்னும் சிறிய தேவ சாம்ராஜ்யத்தை அடைந்தது ராவணனின் படை அவன் களைத்து போய் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவனது முகாமிற்கு வெளியே கேட்ட சத்தத்தால் எழுந்து சென்றான் அங்கே ஒரு பெண்ணை நான்கைந்து அசுரர்கள் பிடிக்க முயன்று கொண்டிருந்தனர் அவளை விட்டு நீங்கும்படி உத்தரவிட்டான் ராவணன் அனைவரும் அவளை விட்டு விழுந்தடித்து ஓடி மாயமாய் மறைந்தனர் அவளை பார்த்ததும் பிடித்தது ராவணனுக்கு அருகில் சென்று அவள் மணிக்கட்டை பிடித்தான் அவள் ராவணனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் தனது கூடாரத்திற்குள் அவளை தூக்கி சென்று கைகளையும் பட்டு துணியால் கட்டினான் அவளது மறுதளிப்பு அவனுக்கு சினமூட்டியது அவள் அவனை பலமுறை கடித்தும் பிராண்டியும் காயங்கள் உண்டுபண்ணி முகத்திலும் துப்பினாள் அவளை ஓங்கி அரைந்த ராவணன் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து மூச்சு வாங்கினான் பின் அவளிடம் அவள் பெயரை கேட்டான் அவளது பார்வையின் தீச்சன்யத்தை அவனால் சகிக்க முடியவில்லை அவள் என்னிடம் உனது வேலை முடிந்ததும் என்னை சிறிது நேரம் உயிரோடு விடு உன் அரசனை நான் காண வேண்டும் என கூறினாள் ராவணன் திடுக்கிட்டு தான்தான் அரசன் என அறிமுகப்படுத்தி கொண்டதும் அப்பெண் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் அவளை நெருங்கி நடுங்கிய கைகளுடன் அவளது தோளை தொட்டான் ராவணன் அவள் வீசிய வெறுப்பு நிறைந்த பார்வையால் கைகளை விலக்கிக்கொண்டான் கொண்டான் அவள் ஒரு தேவ விதவை என்றும் அவளது கணவன் இராவணனின் படைவீரர்களால் கொல்லப்பட்டான் எனவும் கூறினாள் பிராமண விதவைகள் மாமியார்களின் வீடுகளில் ஓர் அடிமை போல் வாழ வேண்டும் என்றும் அவர்களது தலை மழிக்கப்பட்டு அணிகலன்கள் பறிக்கப்பட்டு வெள்ளை புடவை அணிந்து பொட்டு பூ இல்லாமல் ஒரு நடைபெணம் போல் வாழ வேண்டும் என கூறி அழுதாள் தேவ விதவைகளின் கொடுமையான வாழ்க்கை முறையை கேட்டு திடுக்கிட்டான் ராவணன் அசுர வாழ்க்கை முறையில் அவ்வாறு இல்லை சில காலம் வரையில் துக்கத்தை கடைபிடித்துவிட்டு வேறு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளலாம் இராவணன் மீண்டும் அவளிடம் அவளது பெயரை கேட்டான் கண்ணீர் நிரம்பிய கண்களால் அவனை ஏறெடுத்து பார்த்தவள் வேதவதி என கூறினாள் அக்கணத்தில் அந்த பிராமண பெண் மீது எல்லையற்ற காதல் கொண்டான் ராவணன்